ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்றால், இந்த தேற்று வார்த்தை இந்த எபிசோட் ஆரம்பித்து இன்னைக்கு 1000 நாட்கள் ஆகிறது. 1000வது எபிசோட் 1000வது நாள் ஆகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இது ஒரு சிறப்பு நாள், இது மன மகிழ்ச்சி நாள், இது சிறந்த நாள். 1000 என்பது வேதத்தில் 1000 மடங்கு இருக்கிறது. 1000 பேர் தொற்று, 1000 ஒரு விசேஷமான ஒரு நம்பர். இன்னைக்கு 1000வது நாள். கர்த்தருக்கு மகிமை. 1000 நாட்கள் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஊழியத்துக்கு ஜெபித்தவர்கள் கொடுத்து எல்லாரும் நினைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதங்கள் புஸ்தகம் 92வது சங்கீதம் 11வது வசனம் பின்பகுதி, எனக்கு விரோதமாக எழுபுற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நேற்றுக்கு முந்தின நாள் கண் காணும் என்று சொன்னோம். காது கேட்கும் என்று சொன்னால் எங்கேயோ அந்த சம்பவம் நடக்கும். யாரோ ஒரு சொல்லி உங்கள் காதில் விடுற மாதிரி உங்களுக்கு இது நடந்துச்சாமே தெரியுமா என்று சொல்லி உங்கள் காது கேட்க அந்த காரியத்தை கேள்விப்படுவீர்கள். வேறு ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செஞ்சுட்டு உங்களுக்கு மறைவாக ஓடி எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கலாம், எங்கேயோ மறைந்து கொண்டிருக்கலாம், எங்கேயோ ஊறு விட்டு கணக்கலந்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் எங்கே போனாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொட்டு அவர்களுக்கு நேரிடுவது, அவர்கள் சிதறப்படுவது, ஓடிப்போவது, தலை கவிழ்ந்து போவது, வெட்கப்படுகிறது, உடைந்து போவதை உங்கள் காது கேட்கிற மாதிரி நீங்கள் தேவன் மகிமைப்படுத்துற மாதிரி இந்த 1000வது நாளில் கர்த்தர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தும். அன்பின் பரலோகமான கால நேரம் சத்துருக்கு நேரிடுவது என் காது கேட்கும் என்று எழுதப்பட்டது. யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கிறாலோ ஒரு குடும்ப சத்துருக்கு நேரிடுவது கண்கள் காண உதவி, காது கேட்க உதவி செய்ய முடியாது. ஜெபிக்க நன்மை தொடரட்டும். இன்னைக்கு 1000வது நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சிறப்பாய் மக்களை ஆசீர்வதி. 1000 நாட்கள் உடைய வார்த்தையை சொல்ல பாராட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உதவி பண்ண ஜெபித்த எல்லாரையும் நினைக்கிறேன். விசேஷம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. Wow.